கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நற்செய்திக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த நாட்டிலே கொடுக்கப்பட்ட இறைச்செய்தி மத்தேயு நற்செய்தி 16:13-23. வாழும் கடவுளின் மகன் யார்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யார்? வாழும் கடவுளின் மகன். நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று சொல்லி பேதுரு அங்கே அறிக்கை செய்கிறார். ஏன் அவரே வாழும் கடவுளின் மகன் என்று சொன்னா? ஆண்டவருடைய ஆவி அவர் மேலே இருந்தது. செல்லுமிடமெல்லாம் பிசாசு துன்பத்துக்குரிய அனைவரையும் சுகப்படுத்தி எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார். பிள்ளைகள் மீது மனதுருகினார், பரிவு கொண்டார், அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை செய்தார், வல்லமைகளை வெளிப்படுத்தினார், பாவங்களை மன்னித்தார், எளியோரை அரவணைத்தார், அன்பு செய்தார், குழந்தைகளை ஆசீர்வதித்தார். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல, ஒரு தாய் தன் மகளை தேற்றுவது போல மக்களை தேற்றினார். யோவான் நற்செய்தி 6:37 வாசிப்பது போல, என்னிடத்தில் வருகிற ஒருவரின் நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொன்ன வார்த்தைக்கேற்ப தள்ளிட்டு வந்த பிள்ளைகளை அரவணைத்தார், அன்பு செய்தார், அவர்கள் வேண்டுவதற்கும் விரும்பதற்கும் மேலானவற்றை செய்தார். மட்டுமல்ல, தன்னையே யோவான் நற்செய்தி 6:51-54 வாசிப்பது போல, நானே வானிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு, என் சதையை உங்களுக்கு உணவாய் கொடுக்கிறேன், என் இரத்தத்தை உங்களுக்கு பானமாய் கொடுக்கிறேன், இதை உண்டு இதை குடித்தால் அவனுக்குள் உயிர் இருக்கும், அவனை கடைசி நாளில் உயிர்ப்பிப்பே என்று சொன்னார் பிரியமார்களே. மட்டுமல்ல, லூக்கா 19:10 வாசிப்பது போல, இழந்து போனதை தேடி மீட்கவே மனிதகுமாரன் பூமிக்கு வந்தார் என்று சொன்னார். ஆகவே தான் அவர் என்ன சொல்லுகிறோம், இப்படிப்பட்ட இம்மைக்குரிய வாழ்வையும் மறு உலக வாழ்வையும் நிச்சயத்தை நமக்கு கொடுத்து, பாவ மன்னிப்பு நிச்சயத்தையும் பல்லோக நிச்சயத்தையும் கொடுக்கிறபடினால் அவர் வாழும் கடவுளின் மகன். நீங்கள் நான் இந்த பூமியில் வாழ்கின்ற அவருடைய ஆசுவாத்தை பெறுகிற நாம் அவர் வாழும் கடவுளின் மகன், அவர் மெசியா என்பதை இந்த உலகத்துக்கு அறிக்கை செய்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.